நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆங்கிலத்தில் உன் மேல் என் அன்பான கண்ணை வைத்து லவ்விங் ஐ உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்னும் ஆங்கிலத்திலே ஆரம்பத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது. I will, நானே கர்த்தர், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கதறுகிறான், ஆண்டவரே இத்தனை லட்சம் மக்களை நான் சுமக்க வேண்டுமா? அவர்களை நானா பெற்றேன்? இப்படி ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், நீ சொல்லும் காரியத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள், கிரியை செய்கிறார்கள், போராடுகிறார்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். எப்படி இவர்களை நான் சுமப்பேன்? யாரையாவது அனுப்ப சாமி, யாரையாவது அனுப்ப. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மோசே, யாரையும் நான் அனுப்ப மாட்டேன், நானே உன்னோட வருவேன், நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன், நானே வருவேன், நான் உன்மேல் என் கண்ணை வைப்பேன். நான் உன் போராட்டத்தின் மீது அல்ல, உன் பற்றாக்குறையின் மீது அல்ல, உனக்கு விரோதமாக எழும்பும் பொல்லாத ஜனங்கள் மீது அல்ல, உன் நோயின் மீது அல்ல, உன் பலவீனத்தின் மீது அல்ல, உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன். ஏசாக்கை பாருங்கள், தன்னிமையில் தவிக்கிறான். அவனுக்கு விரோதமாக அபிமலைக்கு என்ற ராஜா பொறாமையினால் நிரம்பி அவனுடைய வேலைக்காரர் எல்லாம் அவன் தோண்டின கிணறுகளை எல்லாம் மூடி மூடி போடுகிறார்கள். கஷ்டப்பட்டு தோண்டி தண்ணீர் வருகிறது, அதை மூடி போட்டார்கள். நீயும் அனுபவிக்க வேண்டாம், நாங்களும் அனுபவிக்க மாட்டோம் என்று பொறாமை பிடித்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம், அப்படிப்பட்ட அதிகாரத்தின் மத்தியில் வாழ்கிறோம். ஆனால் ஏசாக்கு ஆண்டவர் மீது தன் கண்களை வைத்து விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் விதையை ஆசீர்வதிக்கவில்லை, அவனை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அது நிமித்தம் அவனுடைய விளைச்சலில் 100 மடங்கு பலன் வந்தது, 100 மடங்கு பலன் வந்தது. தோண்டின இடத்துல எல்லாம் தண்ணீர் வந்தது. அந்த எதிரி ராஜா, கோபம் அடைந்த ராஜா, எரிச்சல் அடைந்த ராஜா அவன் காலில் வந்து விழுந்து, தெய்வம் உம்மோடு இருக்கிறார், God is with you, நீர் என்னை அழித்துவிட மாட்டேன் என்று என்னோடு உடன்படிக்கை செய்துவிடும், நீர் என்னை விட ராஜாவை விட பலகி பெருகிவிட்டீர் என்று தன்னை தாழ்த்தி பயபக்தியோடு சரண் அடைந்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். உங்கள் மேல் கண்ணை வைத்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறார், 2 Samuel 7:15, நீ செய்யும் ஜபத்திற்கு என் கண் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஜபம் பண்ணுகிறாய், எப்படி அழுகிறாய், எப்படி ஜபிக்கிறாய், எப்படி என்னை விசுவாசிக்கிறாய், எப்படி துன்பத்தின் மத்தியிலும் என்னை கனம் பண்ணுகிறாய் என்று என் கண்ணை உன்மேல் வைத்து நான் கவனித்து பார்க்கிறேன். என் கண்கள் உன் மீது இருக்கிறது. இன்னும் சகரியா 4:10 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஜெருபாபேல் தூக்கு நூலை சுமந்து கொண்டு போகிறான். எதிரிகள் சுற்றி இருக்கிறார்கள், பொறாமை பிடித்தவர்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவனோ, இடிந்து கிடக்கும் இந்த தேவ ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், என்னுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். அந்த இடிந்து கிடக்கும் சரீரம், பாவத்தினால் இடிந்து கிடக்கும் சரீரம், கோபத்தினால் இடிந்து கிடக்கும் சரீரம், பயத்தினால் இடிந்து கிடக்கும் என் சரீரத்தை நான் திரும்ப ஆண்டவருக்குள் விசுவாசத்தை வைத்து கட்டப்போகிறேன் என்று நீங்கள் தூக்கு நூலை சுமந்து கொண்டு போகும் பொழுது, கட்டும் அனுகூலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது, ஆண்டவருடைய 7 கண்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. 7 கண்களும் ஆர்ப்பரிக்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த அருளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டால் போதும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார்.
யாத்திராகமம் 23:20 அதை வாசிக்கிறீர்கள். இன்னும் எரேமியா 29:11 அதை வாசிக்கிறீர்கள். எபிரேயர் 4:3 அதை வாசிக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் எல்லா நன்மையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதிலே போய் அதை சுமந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கும்படியாக உங்கள் மீது அவர் தமது அன்பின் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி பாக்கியம் வைத்திருக்கும் அந்த ஸ்தானத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறார். அதை நம்புங்கள். இயேசுப்பா, இயேசுப்பா, பரிசுத்தமாய் வாழவும், தேவனுடைய ஆலயமாகி எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும், உன் தீர்மானத்தின்படி நடக்கவும் அப்பா, எங்களை நடத்தி எங்களுக்கு அந்த பாக்கியங்களையெல்லாம் கொடுக்கும்படியாக, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி உமது அன்பு கண்களை, பாசமுள்ள கண்களை, நேசமுள்ள கண்களை எங்கள் மீது வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி. அது நிமித்தம் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். அதற்கு முன்னதாக எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர். அதோடு கூட எங்களை நீரே வந்து வழிநடத்தி பாக்கியத்தை பெறும்படி செய்கிறீர். நீர் திட்டமிட்டு சம்பாதித்து வைத்திருக்கும் சுதந்திரத்தை பெரும்படி அனுபவிக்கும்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முத பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கட்டும் அப்பா. தனிமையாய் தடுமாறு முத பிள்ளைகளுக்கு முத கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டு அவர்களை ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய சொத்துக்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும். அவர்களை சுதந்திரவாளிகளாக மாற்றும். இந்த அருளை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம். மூடின வாசல்கள் திறக்கட்டும். பாக்கியங்கள் கொட்டட்டும். எல்லா ராஜாக்களும் தலை குனிந்து கர்த்தருமோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கட்டும். இந்த அருளை தருவதற்காக நன்றி சுவாமி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.